ஹாய் ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ரொம்ப நாளாக வந்து இந்த லைவ் வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்பாவோட லைவ் போயிருக்கோம், லைக் ஷேர் மார்க்கெட் பற்றி. ஆனால் அந்த லைவ் எங்களால் ஷேர் பண்ண முடியல, அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியல. ஸோ அதனால தான் திருப்பி அப்பாவோட வந்து இந்த லைவ் வரும். ஃபஸ்ட் அப்பா பற்றி சொல்லணும்னா வந்து அப்பா வந்து ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் அனலிஸ்ட்டாக இருக்கார். ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சிம்பிள் ட்ரிக்ஸ் இந்தியா அப்படின்றதோட சிஇஓ ப்ளஸ் வந்து ட்ரெயினரும், லைக் ஆன்லைன் ட்ரெயினிங் மாதிரி ட்ரேடிங்கில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து அவர்கிட்ட வந்து ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்லேருந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ உங்களுக்கும் ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டே இருங்க. நாங்கள் எங்களோட குவெஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சவங்க உங்களை கேட்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகேவா? சரி, அப்போ பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னப்பா? சிம்பிளாக பார்க்குறவங்க வந்து ஏன்னா நிறைய பேர் ட்ரேடிங்னா என்னன்னு நினைக்கிறோம். ஸோ ட்ரேடிங்னா என்ன? சிம்பிளாக பார்த்தோம்னா ஓகே, இதுதான் ட்ரேடிங்கா அப்படின்னு புரியும். அதோட இம்பார்ட்டன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நார்மலாக ஒரு வியாபாரம்னால ட்ரேடிங் தான், அவ்வளோதான். இப்போ வந்து நார்மலாக ஒரு பொருள் எல்லாம் வாங்கி விற்கிறோம்னா பொருளை ஸ்டாக் பண்ணிவிட்டு ஒரு மளிகை கடை வைக்கிறோம்னா அது ஒரு ட்ரேடிங், ஸ்டாக் பண்ணுறோம். அப்புறம் ஆள் வரும்போது நம்ம எடுத்து கொடுத்து லாபத்தை பார்க்கணும். எல்லாமே ட்ரேடிங் தான், எதுவுமே வேறு கருத்து. இங்கே என்ன பண்ணுறோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது என்னென்னா அந்த ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணுறோம், அவ்வளோதான். அதாவது நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டாக இருக்குது எக்ஸ்சேஞ்சில், அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாங்கி விற்கிறோம். எப்படி ஒருத்தர் வந்து பொருள் வாங்கி விற்கிறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம அந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கி விற்கிறோம். இதில் என்னென்னா நிறைய விதமான ட்ரேடிங் இருக்குது. என்னென்னா வாங்கி வைக்கிறது ஒரு ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் அது வாங்கி வச்சுருவோம், அவ்வளோதான். அது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து நமக்கு வந்து பெரிய லாபம் கொடுக்கும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம வந்து 1982 வந்து விப்ரோவில் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நியர்லி ஒரு 500 to 600 crores வந்து கையில் இருந்திருக்கும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். இதே மாதிரி என்னென்னா இன்னும் வரப்போகுது, நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்குது, வந்துகிட்டு தான் இருக்குது. இது ஒரு கான்செப்ட் ட்ரேடிங். வாங்குகிறோம் ஒரு பொருள், நீங்கள் எப்படி ஒரு வந்து ஒரு இடம் வாங்கி வைக்கிறீங்க, உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் விற்றுக்கலாம், இல்லை அதை நீங்கள் ஓனாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது அதை வந்து வாங்கி வைக்க வைக்க விலை ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த கம்பெனியோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகவே நம்மளோட ஷேரும் இன்க்ரீஸ் ஆகும். இது இதுலேயே வந்து இன்ட்ராடே ட்ரேடுன்னு இருக்குது. இன்ட்ராடே ட்ரேடுன்றது என்னன்னு சொன்னால் காலையில் வாங்கி சாயங்காலத்துக்குள்ளே முடிச்சிடுது. அந்த ஸ்டாக் வந்து காலையில் வாங்குகிறோம், சாயங்காலத்துக்குள்ள என்ன விலை ஏறுதோ விற்றுறோம். ஒரு வேளை இறங்கினா அந்த நஷ்டத்தை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிக்கலாம். பட் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து நமக்கு வந்து முக்கியமாக வந்து டெக்னிக்ஸ் வந்து மெயின். டெக்னிக்ஸ் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இன்ட்ராடேன்றது ரொம்ப பெயின். என்ன பெயின்னு சொன்னால் காலையில் வாங்கி கரெக்டாக ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க்கெட் மேல் நோக்கி போகுமா இல்லை கீழ் நோக்கி வருமானதை பார்த்து சரியாக வந்து அனலைஸ் பண்ணி வாங்கணும். சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது இன்ட்ராடே ட்ரேட் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேடிங் இருக்குது, கமாடிட்டி ட்ரேட் வந்துருச்சு, அப்புறம் கரன்சி ட்ரேடு இருக்குது. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரன்சி ட்ரேடு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. கரன்சின்றது என்னென்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கிடையாது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நிறைய வெளியிலெல்லாம் பேசிக்கிறாங்க. பட் அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 24 hours மார்க்கெட் வந்து இந்தியாவில் வந்து எந்த விதமான லைசன்ஸோ பர்மிஷனும் கிடையாது. நம்ம வந்து கரன்சியில் ஒரு 4 pair இருக்குது. USD INR, அப்புறம் ஜப்பானோட எண் இருக்குது, அப்புறம் லண்டனோட பவுண்டு இருக்குது, ஈரோ இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 currency மட்டும் நம்ம NSE-லும் BSE-லும் NCX-லையும் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அது வந்து புதுசாக வர்றவங்களுக்கு அது வந்து முதல்ல ஆரம்ப நிலையில் வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு அதில் பண்ணும்போது என்னென்னா ட்ரேடிங்கோட மொத்த டெக்னிக்கும் அதில் புரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. லாபம் வந்தாலும் சிறிய அளவு வரும், நஷ்டம் வந்தாலும் சிறிய அளவு வரும். கற்றுக்கிறதுக்கு முதல் கரன்சிலேருந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லது எல்லாருக்கும். ஓகே, யாரெல்லாம் ட்ரேடிங் பண்ணலாம், இது மாதிரி இவங்க தான் பண்ணோம் அவங்க தான் பண்ணோம் அப்படி ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது க்ரைட்டீரியா அந்த மாதிரி இருக்கா, இல்லை யாரெல்லாம்? இல்லை அப்படின்னு இல்லை, வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். இங்கே படிப்பு படித்தவங்க படிக்காதவங்க அதெல்லாம் தெரியாது. ஒரு வியாபாரத்தை ஒரு விஷயத்தை யார் வந்து சொன்ன உடனே புரிஞ்சிக்கிற சக்தி அதிகமாக இருக்கோ, நான் ஒரு வியாபாரி ஆக போகிறேன்னா அந்த வியாபாரத்தை பற்றி விஷயத்தை நான் கேள்விப்பட்டவொடனே எனக்கு புரிஞ்சிக்கிற சக்தி அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க ஆரம்பிக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு பொருளை வாங்கி விற்கிறோம், அவ்வளோதான். இந்த பொருள் வாங்கி விற்கிறதுக்கு உண்டான உத்திகள், கம்மியான இடத்துல வாங்கணும் அதிகமான இடத்துல விற்கணும், அவ்வளோதான் விஷயம். இது வந்து ரியல் பிஸ்னஸாக இல்லாட்டி இது வந்து ஒரு சூதாட்டம் கேம்பிளிங் தான்? ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்து சூதாட்டம், இதெல்லாம் போனால் நிறையா காசை விட்டு தான் ஆகும்,
இல்லை சூதாட்டம்னு நான் முன்னாடி கூட நம்ம லைன்ல சொல்லியிருந்தோம், சூதாட்டம்னு எதுவுமே இல்லை. இது ஒரு வியாபாரம், இது ஒரு வியாபாரம் இல்லைன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் வந்து, அதாவது உலக நாடுகள் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது எக்கனாமிக் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான். இன்னைக்கு பில்கேட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, வாரன் பஃபெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அம்பானி எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்களோட அசட் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக மட்டும்தான் அவங்க வந்து பெரிய பணக்காரா உருவாக முடியும். அப்போ இவ்வளவு பெரிய விஷயங்களுக்கு வந்து டாக்ஸ்ல இருந்து எல்லா ஒரு நாளைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா அரசாங்கத்துக்கு வந்து எத்தனையோ 1000 கோடிகள் வருமானம் வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்குற ஒரு வருமானத்துக்கு வந்து எப்படி சூதாட்டம்னு வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. சூதாட்டம் கிடையாது, எப்பவும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்குது, வெற்றி தோல்வி, இததான் மெயின். வெற்றி தோல்வி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சூதாட்டம் மாதிரி நமக்கு தெரியும், அவ்வளவுதான் வெற்றி தோல்வி. ஏன்னா இங்க வந்து ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோம், அப்ப இங்க வந்து இது சூதாட்டம் மாதிரி இருக்கும். அது அரசியல் எடுத்துக்கலாம், சினிமா எடுத்துக்கலாம், லைஃப் கூட எடுத்துக்கலாம், எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் லாட்ரி எடுத்துக்கலாம், ரேஸ் எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குதிரை ஓடும் ஓடாது, இந்த லாட்ரி விழும் விழாது, இந்த படம் ஓடும் ஓடாது, இவர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற மாட்டார், இப்படி போகும்போது என்னன்னா இங்க ரெண்டு விதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது நமக்கு சூதாட்டம் மாதிரி தெரியும், பட் ஆனா சூதாட்டம் எதுவுமே கிடையாது. இப்ப கிண்டியில போய் ஒருத்தர் ரேஷன் பணம் கட்டுறாரு, நீங்க ஒரு 10,000 கட்டி 10 லட்சம் ஜெயிச்சிட்டாருன்னா நீங்க அவரை போய் கேட்டீங்கன்னா அவர் அந்த பிசினஸ் சொல்லுவார், தோத்தவங்க தான் சூதாட்டம் சொல்லுவாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க மவுண்ட் ரோட்லயே கடை வச்சாலும் உங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியாம லாஸ் பண்ணீங்கன்னா அது சூதாட்டம் தான். அப்ப அந்த பணத்தை எப்படி உபயோகப்படுத்துறோம், பணத்தை எப்படி ரெட்டி பாக்குறோம்ன்றதுதான் இங்க முக்கியமே ஒழிய. அப்ப இந்த மாதிரி வெற்றி தோல்விகள் இருக்கிற இடத்துல எல்லாம் என்னன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும், எந்த பக்கம் போனாலும் வெற்றி இருக்கும், அதுக்குதான் டெக்னிக் அப்ளை பண்ணணும். எப்படி இந்த வெற்றி தோல்வி இருக்கிற இடத்துல கண்டிப்பா நீங்க டெக்னிக்கை ஃபாலோ பண்ண மட்டும்தான் வெற்றி பக்கம் போக முடியும், இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து தோல்வி பக்கம் போயிருங்க. அதனால வந்து டெக்னிக் தான் இங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான டெக்னிக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து தாராளமாக பண்ணலாம். ஃபுல் டைம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பிரச்சனைகள் உருவாகுதுன்னு சொன்னால், இங்கே பிரச்சனைக்கு முக்கிய காரணமே என்னென்னா அதிகமாக வந்து விஷயம் தெரியாமலே ஆசைப்படுது. அதாவது எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே லாபத்தை எதிர்பார்க்கு. ஃபுல் டைமாக பண்ணணும்னு சொன்னால் முதல் வந்து நம்ம வியாபாரத்துக்காக காத்துக்கணும், டெய்லி 500 ரூபாய் சம்பாதிக்கிறது, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது, அந்த லிமிட்டேஷன் இருக்கணும். எப்பவுமே வந்து அந்த லிமிட்டேஷனுக்குள்ள ஒரு 3 மாசம் 6 மாசம் நல்லா பழகி தொடர்ந்து நம்மளால் இதில் வந்து வியாபாரத்தில் லாபத்தை எடுக்க முடியுதுன்னு போது மட்டும்தான் முதல் வியாபாரத்தை கற்றுக்கணும், அதுக்கடுத்து லாபத்தை அதிகப்படுத்த கற்றுக்கணும். அப்படி போகும்போது அவங்க வந்து ஃபுல் டைம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இனி இது வந்து பர்சனலாக ஒரு பிரச்சனை, முன்னாடி ஒரு 10-20 இயர்ஸ் முன்னாடி இருந்த இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டும் இப்போ நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? பெருசாக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்படியே இந்த பெரிய அளவில் வளர்ந்துருக்கு? உங்கள் அனாலிசிஸ் தான் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அப்போ நாங்கள்லாம் வந்து இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் உருவாயிருக்கு. அர்ஷத் மேத்தான் ஒரு பெரிய இது வந்திருக்கு, இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நிறைய வந்திருக்கு. பட் அன்னைக்கு வந்து என்னென்னா ஃபிசிக்கல் ஃபார்ம், ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையான்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ பாம்பேலேருந்து ஒரு நியூஸ் வரும், ஒருத்தர் எங்கள் புரோக்கர் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு கம்பெனி உருவாகுது, அந்த கம்பெனிக்கு ஷேர்லாம் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்குறீங்களா, வாங்குவோம் அவர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-3 வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படி ஒரு கம்பெனியாக அங்கே இருந்திருக்காரு. இன்னொன்று போனால் அன்றைக்கி வந்து எந்த கம்யூனிகேஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் புரோக்கர் சொல்கிறது மட்டும்தான் நாங்கள் நம்பி வாங்குறோம். அதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா நாங்கள் வந்து அந்த கம்பெனி இருக்கா இல்லையான்னு பாம்பேக்கே போக முடியாது. அன்றைக்கி பாம்பேக்கு போகிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். அன்றைக்கி எலக்ட்ரானிக் எக்ஸ்சேஞ்சு கிடையாது, ஃபோன் பண்ண முடியாது, யாரை காண்டாக்ட் பண்ண முடியும், கம்யூனிகேஷன் சுத்தமாக கிடையாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ள தான் நாங்கள் வந்து இருந்தோம். இந்த செகண்ட் லைன் பீச்சில் வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்எஸ்சி பிஎஸ்சின்னு ஒரு பெரிய கண்ட்ரோல்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்தது, மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச். அப்போ அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள என்ன நடக்குதோ அந்த சிறு வட்டத்துக்குள்ள தான் நாங்கள் வந்து எல்லாமே செயல்பட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஒரு அந்த செகண்ட் லைன் பீச்சில் இங்கே அந்த பரமபச்சர்லாம் இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் டெய்லி அப்ளிகேஷன்ஸ் இருப்பாங்க, இந்த கம்பெனி அந்த கம்பெனின்ட்டு. அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாக அந்த கடைகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், அந்த கடையில் விற்கிறவரெல்லாம் உள்ளே இருப்பார், அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் தேங்கி இருக்கும், அவரை நாங்கள் தேடி பிடிச்சி தான் நாங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸே வாங்கணும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, இந்த மாதிரி வாங்கி வாங்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு நாள் அர்ஷத் மேத்தான்ற ஒரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால அரெஸ்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட அப்ளிகேஷன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் தெரிவு பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் இருக்கவங்கலாம் கொட்டி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு என்ன காரணம்னா கம்யூனிகேஷன்.
ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அரசாங்கம் வந்து அதை கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அரசாங்கம் எப்படி வந்து ஒரு ஆர்பிஐல ரிசர்வ் பேங்க்ல பேங்க்ல எல்லாம் எவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை விட ஸ்ட்ராங் கண்டிஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து என்எஸ்சிலும் பிஎஸ்சிலும் வந்திருக்கு. செபின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா நிறுவனங்களையும் அது வந்து கண்காணிக்குது. அதெல்லாம் கரெக்டான நிறுவனமா இல்லையான்னு வந்து அது வந்து கண்காணிக்குது. இப்ப வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியா இப்ப ஏமாந்தாங்க. இப்போ ஏமாறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இப்போ அவங்களா வந்து ஏமாந்தாலும் உண்டு. அதனால இனிமேல் பங்கு சந்தையில வந்து எந்த விதமான பிரச்சனையோ பயமோ வந்து இருக்காது. இப்போ வந்து ஓபன் மார்க்கெட் அவ்வளவுதான். முன்னாடி வந்து என்ன நடக்குதுன்றது தெரியாது. இப்போ ஆன்லைன் அவ்வளவுதான். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தோம் இன்னைக்கு அக்கௌண்டே வந்து 5 நிமிஷத்துல ஓபன் ஆயிடுது. அந்த அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த இத்தனை இயர்ஸ்ல வந்து எத்தனை ஆல்மோஸ்ட் எவ்வளவு ஃபார்முலாஸ் வந்து வச்சிருக்கீங்க? இல்ல, காப்பிரைட் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். பட் 52-53 ஃபார்முலா காப்பிரைட் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். பட் எல்லா ஃபார்முலாஸையும் அவங்க வந்து உபயோகப்படுத்த முடியாது. இது வந்து காப்பிரைட் எல்லாம் நிறைய, அதாவது ஒரு துறைக்கு சம்பாதிக்கணும்னா அந்த துறைக்கு என்ன வேணுமோ அவ்வளோதான் தெரியணும். அவ்வளோ தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பணம் பண்ண முடியும். ஆராய்ச்சிக்கு போனால் பணம் பண்ண முடியாது. நிறைய கற்றுக்கணும்னு நினச்சோம்னா பெரிய குழப்பத்தில் போய் உருவாகிடுவோம். அந்த துறையோட ஆராய்ச்சிக்கு போயிடும். ஆராய்ச்சியாளர்கள் என்றைக்கும் பணம் பண்ண முடியாது. அப்போ வியாபாரிகளாக இருக்கணும்னா அந்த துறைக்கு ஒரு அரிசியை வந்து எந்த இடத்துல வாங்கணும், எவ்வளோக்கு வாங்கணும், எவ்வளோ அதிகமாக விற்கணும், இவ்வளோதான் தெரியும். அந்த அரிசி எங்கே விளைஞ்சது, அதுக்கு யார் விவசாயம், இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம வியாபாரம் பண்ண முடியாது. ஆராய்ச்சிக்குள்ளே போயிடும். அப்போது ஆராய்ச்சியை விட்டுட்டு ஒரு துறைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ஒரு 4-5 டெக்னிக்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். அந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக கிடைக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நீ எடுத்துக்க முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்து மூலையில நான் வந்து ஒட்ட வைக்க முடியாது இல்லையா? அப்போ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட சக்சஸ் வந்து நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னா, நீ சக்சஸ் ஆகணும்னு சொன்னா நீ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம போன நேரத்தில் கூட நம்ம வந்து சொன்னோம் என்னன்னா, நான் ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஓகே எனக்கு வந்து வண்டி ஓட்ட கற்றுக் கொடுங்க, லைசன்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டிஓ முன்னாடி என்ன தேவையோ அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஹைவேஸில் வண்டி ஓட்டணும்னு சொன்னால் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுமே ஒழிய, நீங்கள் ஒவ்வொரு சிக்னலுக்கும் என்னை கூப்பிட்டா நான் வந்து உங்களுக்கு எந்த விதமான உதவியும் வந்து பண்ண முடியாது. அப்போ உங்களோட ப்ராக்டிஸ்ன்றது உங்களுக்கு தேவை. என்னோட ஃபார்முலா என்னோட விஷயம் எவ்வளோ சக்ஸஸ் ஆகணும்னு 101%. ஏன்னா இது எனக்கு என்னோட கோணம் வேற மாதிரி இருக்கும், உங்களோட கோணம் வேற மாதிரி இருக்கும். அந்த கோணத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னா ஒரு 3 மாதமாக நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து பழகணும். இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3-4 மந்த்ஸாக இந்த கொரோனா 6 மாதம் போகுது. ஒரு பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எப்படி இருக்கு மார்க்கெட் வந்து, நல்ல பொசிஷனில் இருக்கா இல்லை கீழே போயிட்டு இருக்கா? இப்போ பார்த்தோம்னா கொரோனா பிரச்சனை வந்தப்போ மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சு. உலக அளவில் பொருளாதாரம் வந்து பெரிய நெருக்கடிக்குள்ள வந்துருச்சு. மார்க்கெட் வந்து எல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆனால் இன்னும் கொரோனா பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் வந்து நிறைய கொரோனாக்கள் உருவாகிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியா மார்க்கெட் பெரிய அளவில் உடந்து போயிட்டே இருக்குது. இன்னைக்கு ரிலையன்ஸ் கம்பெனியெல்லாம் அந்த ஜியோட முதலீடு கோடிக்கணக்கில் வந்துகிட்டே இருக்குது. எங்கெங்கிருந்தோ வருது. இன்னைக்கு உலக நாடுகள் ஃபுல்லாக எஃப்ஐஸ் எல்லாம் எங்கே வந்திருக்காங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் இந்தியாவை நம்பி வந்திருக்காங்க. இப்போ தொடர்ந்து ஒரு 15-20 நாள் மார்க்கெட் வந்து சந்தை வந்து மேல்நோக்கியே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் கொரோனா அதிகமாக இருக்குது. அதாவது கொரோனான்றது ஒரு விஷயம், அவ்வளோதான். இதுவும் கடந்து தான் கண்டிப்பாக போய் ஆகணும். அந்த நம்பிக்கைன்றது வேற. கண்டிப்பாக இந்தியா வந்து வல்லரசு ஆகும், இந்தியாவில் இளைஞர்கள் உழைப்பு இருக்குது, இது மேலே போகும்ன்றதுனால தான் இவ்வளோ முதலீடுகளை வந்து இன்னைக்கு வந்து அம்பானி முகேஷ் அம்பானி வந்து உலகளவில் ஒரு 4-5 பணக்காராக உருவா, இந்த கொரோனா பீரியட்ல அவர் வந்து அங்கே உருவாயிருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இந்தியாவோட பொருளாதாரம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். பங்குச்சந்தை மட்டும்தான் இப்போ இருக்கிறதுல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டு இருக்கு. மற்ற இடங்கள்லாம் தேக்கமாக தான் இருக்கும். அதை கேட்கணும்னு கொஞ்ச நாள் முன்னாடி இதே அம்பானியோட ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆகி பயங்கரமான லாஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சடனாக ஒரு வாரமாக பார்த்தா அவங்க திருப்பி வந்து முகேஷ் அம்பானி இருக்காரு, அனில் அம்பானி இருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே அப்பா தான், அண்ணன் தம்பி தான். ஒரே அப்பா கிட்ட தான் வியாபாரத்துக்கு பழக்கிறாங்க. ஆனால் அனில் அம்பானியால எதையுமே பண்ண முடியல. அவருக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்க, நல்ல துறைகள் எல்லாம் அவர் கையில இருந்தது. இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஜியோ, அவருக்கு அப்புறம் வந்தா ஜியோ. ஆனால் அவர் தான் முதல்ல ஆர்காம்னு கொண்டு வந்தார். இன்னைக்கு ஆர்காம் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய விதமான விஷயங்கள் அவர் கையில் கொடுத்துட்டு தான் போனாங்க. ஆனால் அவரால் அதை கொண்டு போக முடியல. அப்போ அந்த வியாபார உத்திகள் வந்து இல்லை. ஆனால் முகேஷ் அம்பானி என்னதான் மார்க்கெட் டவுன் ஆகிற மாதிரி இருந்தாலும் தன்னோட நிலை கொஞ்சம் கீழே வரும்போது டக்குன்னு ஒரு வேகத்தை எடுத்து அதுக்கு அடுத்து இதுதான் ஐடியா. எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டே முக்கியம் கிடையாது.
ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம்னா ஒரு 30% முதலீடு பண்ணா போதும். 70% அந்த துறைக்கு உண்டான அந்த வியாபாரத்துக்கு உண்டான ஐடியாவை இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ முகேஷ் அம்பானி ஐடியாவை இன்வெஸ்ட் பண்ணாரு. அந்த ஐடியா எங்க இருந்து வருதுன்னா சைனாவை பிளாக் பண்ண உடனே சைனாக்குள்ள நீங்க போகவே வேண்டாம். மொத்தமே நானே இங்க இந்தியால பண்ற அளவுக்கு அவர் ஃபுல்லாவே இந்தியாவே இப்ப சைனாவா மாற்ற அளவுக்கு இங்க எதுவுமே கிடைக்காதன்ற பொருளே இருக்காதன்ற அளவுக்கு நீ கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நம்பர் 1ல அது போயிருக்கு. அதான் காரணம். ஓகே. இப்போ வந்து எப்போ வந்து லைக் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், எப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஓகே நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்ன்றது எது ரைட் டைம் பண்ண மாதிரி இல்லை இதில் ரைட் டைமே பார்க்கக்கூடாது. நான் வாங்கணும் முடிவு பண்ணிட்டால் வாங்கணும். இப்போ நிறைய பேர் நான் வந்து காலேஜ் படிக்கிறவங்க புதுசாக இப்போ நீங்கள்லாம் வந்து புதுசாக இப்போ வந்து ஆரம்பி லைஃபே இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ தான் ஒரு பாப்பா இருக்கு. இப்போவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் ஒரு கதை சொன்னேன், 82 கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி இத்தனை கோடிகள் வந்து கையில் இருக்கும்னு சொன்னேன். இதே தான் நமக்கு வந்து ஒரு 18-20 வருஷம் கழித்து கோடிகளாக லட்சங்களாக மாறப்போகுது. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் நீங்கள் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, என்னப்பா 2 லட்சம் ரூபாய் போட்டு திடீர்னு இறங்கிச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. அதே நான் என்ன சொல்கிறேன், எப்படி ஒரு ஆர்டி போடுறீங்களோ, எப்படி ஒரு எஃப்டி போடுறீங்களோ, எப்படி ஒரு கிராம் தங்கம் வாங்குறீங்களோ, அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கி போகணும். இன்றைக்கி வந்து ரொம்ப சீப், ஒரு கிராம் நீங்கள் வந்து இது வாங்கினோம்னா கூட தங்கம் வாங்கினோம்னா கூட நீங்கள் 3,000-4,000 ரூபாய் ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னைக்கு 50 ரூபாய்க்கு ரொம்ப அருமையான ஸ்டாக் எல்லாம் இருக்குது. இந்த 50 ரூபாய் ஸ்டாக்கு 10 வருஷம் கழிச்சு தங்கம் அதிகமாக போகுமா இது அதிகமாக போகும்னா இதுதான் பல மடங்கு அதிகமாக போகும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு எஸ்பிஐலாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கு. அப்போ எஸ்பிஐலாம் ஒரு 300 ரூபாய்க்குள்ளே இருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்கள் வாங்கி போடும்போது ஒரு 18 வயசு நீங்கள் அந்த குழந்தை வரும்போது வேறு அசட்டே சேர்க்க வேண்டாம், இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனிகள் கொடுக்குற டிவிடன் போனஸ் அதே உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்துடும். இது வந்து உனக்காகன்னு நான் சொல்கிறேன், எல்லாருமே புதுசாக இப்போ வேலைக்கு போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து முதலீடுன்றது கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் பங்குச்சந்தை முதலீட்டில் கண்டிப்பாக நல்ல கம்பெனிஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸி கம்பெனியை செலக்ட் பண்ணுறதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படிங்க செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 10 வருடங்கள் கழித்து நமக்கு என்னெல்லாம் டிமாண்ட் இருக்க போதோ அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அது நான் எல்லாருக்குமே தெரியும், ஃபார்மா, கம்யூனிகேஷன், பேங்க், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து மாதம் மாதம் ஒரு 500-1,000 முதலீடு பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா எஸ்ஐபி சிஸ்டத்தில் நம்ம பண்ணும்போது இது ஒரு போர்ட்ஃபோலியோ கரெக்டாக க்ரியேட் ஆகும். ஒரு ஸ்டேஜில் பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ வந்து அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இப்போது நிறையா லைக் பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது வந்து இப்போ நம்ம இந்த இன்ட்ராடேக்கெலாம் வந்து நியூஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் வந்து டிப்ஸ் வந்துருக்கும். ஸோ டிப்ஸ் பார்த்து ட்ரெயின் பண்ணலாம்னா நீங்களே வந்து நிறையா சேனல்ஸ்க்கு வந்து டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி அது வந்து ஃபுல்லாக நம்பி அது அந்த அந்த ரேட்டை வச்சு அவங்க இல்லை இதில் என்ன பிரச்சனைகள் வரும்னா டிப்ஸ் கொடுக்குறவங்க ஒரு கோணத்தில் கொடுப்பாங்க, அதை எடுக்கிறவங்க ஒரு கோணத்தில் இருப்பாங்க. அதனால் ஒரு டிப்ஸ் இப்போ நான் கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த இந்த கம்பெனியை நீங்கள் வந்து வாங்குங்கன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கும் அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும். ஓகே இது வாங்கினா மேல் நோக்கி போகுமான்னு. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறது அவங்க, நான் ஒன்லி ஐடியா தான் கொடுக்குறேன். இந்த ஐடியா சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஐடியாலேயும் நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது, நிறைய ஏமாற்று வேலைகள் இருக்குது. பங்குச்சந்தைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு விற்கிறதுக்கு பார்ப்பாங்க, நிறைய விதமான இங்கே குழப்பங்கள்லாம் உருவாகும். அதனால் நான் ஒரு நான் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக்கை சொல்கிறேன், இன்றைக்கி வாங்க இது மேல் நோக்கி போகும்னு சொன்னால் இது மேல் நோக்கி போகுமான்ற அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து அவங்களோட ஐடியாவையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது மட்டும்தான் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஒருத்தர் பிளைண்டாக வந்து ஒருத்தரை வந்து நம்பி அதையுமே இந்த ஃபீல்டில் இல்லை, இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை எந்த ஃபீல்டுலையுமே வந்து பிளைண்டாக வந்து அவர் சொல்கிற நான் பணம் போட்டேங்க, இவர் சொன்னார் அவர் பணம் போட்டாங்க அப்படி சொல்றது வந்து உபயோகப்படாது. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்ல புரோக்கர்ஸ் இருக்காங்க நிறைய பேர், அவங்க எல்லாம் எப்படி ட்ரஸ்டபிளா, அவங்க எல்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகிறாங்க? இல்ல ஒரு காலகட்டத்தில் புரோக்கர்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இப்போ எல்லாம் உருவாக்க முடியாது. எல்லாமே என்எஸ்சி பிஎஸ்சி கீழே தான் அவங்க வந்து மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. முதல்ல அவங்க மெம்பரானு பார்க்கணும். இன்றைக்கி வந்து நிறைய வங்கிகளே புரோக்கராக இருக்காங்க, அதனால் வந்து பெரிய பிரச்சனை. நான் வந்து எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருந்தா எஸ்பிஐலேயே எனக்கு புரோக்கர்ஷிப் இருக்குது. எல்லாமே புரோக்கராகவே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சில டிப்ஸ் வந்து சேஃப் ட்ரேடிங்க்கு கொடுங்க. இல்லை சேஃப் ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வாங்கி சாயங்காலத்துக்குள்ளே விற்கிறது. இது வந்து சேஃப் ட்ரேடிங்கிறது வந்து ஒரு நாளில் ஒரு 2 நிமிஷத்தில் பேசுகிற விஷயம் கிடையாது. இது வந்து அவங்க வந்து ட்ரெயின் ஆகும் வந்து ஒரு லைன்லேயோ எப்படியோ வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டு ஒரு 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 நாள் 2 நாள் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அவங்க சரியாக ஃபாலோ பண்ணி அதை வந்து
செய்யணும். அது வந்து அந்த சேஃப் ட்ரேடுன்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணால் சேஃப் ட்ரேட் கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய வங்கிகள் இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது, ஃபார்மாவில் நிறைய கம்பெனிகள் இருக்குது, இனிமேல் ஃபார்மாவோட தேவைகள் அதிகமாக இருக்கும், அப்புறம் கம்யூனிகேஷன் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஜியோலலாம் இத்தனை 1000 கோடிகள் வந்து முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து முதலீடு பண்ணுறாங்கன்னா அது மேல் நோக்கி தானே போக போகுது. அப்போ அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த மாதிரி பங்குகளை வந்து நம்ம முதலீடு பண்ணலாம். ஓகே, இப்போ ஒருத்தன் வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ லாபம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. என்னால் வந்து இப்போ ஒருத்தன் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற மாதிரி 50,000 to 1,00,000 வரைக்கும் கூட சம்பாதிப்பாங்க ஒரு மந்த்லி. ஸோ வந்து இதையே நான் வந்து இவ்வளோ எதிர்பார்க்க முடியுமா, நான் என் ஃபேமிலி ரன் பண்ண முடியுமான்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ இல்லை, இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ எப்படி சம்பாதிக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த ஐடியில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவருக்கு ஒரு 50,000 to 60,000 சம்பளம் கிடைக்குதுன்னு வச்சுக்கிறோம். இப்போது இங்கே வரப்போகிறதே அவர் நாளைக்கு தான் வரப்போகிறார். இங்கே வந்த உடனே நான் 1 மாதத்துக்கு உண்டான அந்த 60,000 எனக்கு கிடைக்கணும்னா அது கிடைக்கும். ஆனால் இவருக்கு என்ன அதில் பயிற்சி இருக்குது, இவருக்கு என்ன அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை இல்லை. அப்போது அவர் உள்ளே வரும்போதே வந்து இந்த வியாபாரத்தை நம்ம எப்படி நம்ம லாங் டைம் வியாபாரமாக கொண்டு போக போகிறோம், இதில் எப்படி நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம்ன்றதை முதல் கற்றுக்கணும். முதல் கற்றுக்கணும்னா டெய்லி வந்து ஒரு 1,000 to 2,000 to 2,500 முதல் சம்பாதிக்க கற்றுக்கணும். ஏன்னா இது வந்து லாப நஷ்டம் ரெண்டும் கலந்த வியாபாரம். இந்த லாப நஷ்டம் கலந்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லாபம் வரும், திடீர்னு நஷ்டம் வரும். அப்போ நஷ்டம் வரும்போது எடுத்த உடனே ஒரு பெரிய அளவில் ட்ரேட் பண்ணி நஷ்டம் வந்ததுன்னா பெரிய சிக்கலில் போய் மாட்டிப்பார். அப்போ சிறிய அளவில் பண்ணி நான் சொன்ன மாதிரி கரன்சியில் பண்ணி ஒரு நாள் திடீர்னு நஷ்டம் வருதுன்னா ஏன் நஷ்டம் வந்தது, இன்றைக்கி என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்ன்றதை ஃபஸ்ட்டு அவர் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவறுகளை வந்து திருத்தணும். இப்போ தவறுகளை திருத்தும் போது இப்போ நாங்கள் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு, 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நாங்கள் போய் போட்ட உடனே பணம் வந்துடுறாரு. அப்போது 20 நாள் ட்ரேடிங் இருக்கு, சனி ஞாயிறு லீவ் இருக்கு. அப்போ 20 நாள் ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா என்னோட நெட்டா மந்த் எண்ட்ல பார்க்கும்போது நான் லாபத்தில் இருக்கும். அதில் 4-5 நாள் கண்டிப்பா நஷ்டம் வரதான் செய்யும். அது யாராலையும் தடுக்க முடியாது, அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தடுக்க முடியாது. அப்போ அந்த 4-5 அப்போ லாபம் வர்ற நாட்கள் அதிகமாகவும் நஷ்டம் வர்ற நாட்கள் கம்மியாகவும் இருக்கும். லாபம் வந்து 1 ரூபாய் வருதுன்னா நஷ்டம் வந்து 50 பைசா தான் வரணும். அப்போதான் நீங்க நெட்டா போய் பார்க்கும்போது ப்ராஃபிட்ல இருப்பீங்க. அப்போ மந்த் எண்டில் நெட்டாக எப்படி ப்ராஃபிட் இருக்குதுன்றதுக்குண்டான கலைகள் தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். அப்போது லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியணும் அந்த மனநிலையும் நம்ம வந்து. அதுதான் அடுத்த கேள்வி, இந்த லாஸ் எப்படி மினிமைஸ் பண்ணுறது? அதுதான் அந்த லாஸை மினிமைஸ் பண்ணணும்னு நான் இப்போவுமே வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன லாபம் எதிர்பார்க்குறீங்களோ அதே அளவு தான் உங்கள் நஷ்டம் இருக்கணும். உங்களோட பிரச்சனையை எப்பவுமே உங்கள் கைக்குள் அடங்குற மாதிரி வச்சிங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்கள் கைக்குள் அடங்குற மாதிரி பிரச்சனையை வச்சுக்கிட்டால் அந்த பிரச்சனையை மறுநாள் நீங்களே அதை சரி பண்ணிடலாம். கை மீறி போயிட்டா அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நான் 2,500 ரூபாய் எதிர்பார்த்தேன்ப்பா, 2,500 ரூபாய் லாஸ், நாளைக்கு அதை சரி பண்ணிடலாம். நான் 2,500 ரூபாய் எதிர்பார்த்தேங்க, 25,000 போயிடுச்சுங்க, அப்போ சரி பண்ண முடியாது. அப்போது இவர் லாபத்தை கம்மியாகவும் நஷ்டத்தை அதிகமாகவும் எதிர்பார்க்குறாரு. இவருக்கு சிக்கல் என்னைக்கு இருந்தாலும் சிக்கல், அவர் இந்த வியாபாரத்துக்கு சரிபட்டு வர மாட்டார். அப்போ என்னென்னா லாபத்தையும் நஷ்டத்தையும் சரியாக வைக்கணும். அதுதான் இதில் இருக்கிற மெயின் டெக்னிக். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லை ரொம்ப ஈஸி கிடையாது. எல்லா இடத்துலையுமே மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது எடுத்த உடனே எனக்கு அம்பானி ஆகணும்னு நினச்சா ஆக முடியாது, புரியுதா? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள்னா இந்த வியாபாரத்தில் ஒரே நாளைக்கு 10 லட்சம் சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கலாம், ஒரே நாளைக்கு 1 கோடியும் விடலாம். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த சந்தையில் அதிகம். பட் 10 லட்சம் சம்பாதிக்கிறவர் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இழந்தாருன்றது அவங்களுக்கு தெரியாது. இவங்க பார்க்கும்போது அவர் 10 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு, அவரோட இழப்பு அதிகமாக இருக்கும். நான் என்ன சொல்றேன், அவங்கெல்லாம் தவறாக போய் தவறுதவறுகா பண்ணிட்டாங்க. அவங்க இனிமேல் புதுசாக வர்றவங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணி, இது என்னோட குடும்பம், நான் குடும்பத்துக்காக வியாபாரம் பண்ணுறேன், என்னோட தேவை இது அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மாதம் வந்து 50,000 வந்தால் போதும், அப்போ 50,000 வந்தால் போதும்னா ஒரு நாளைக்கு 2,500 ரூபாய் டார்கெட் வச்சு அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிக்கலாம். க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, நான் சொல்லுவாப்பா. ஸோ ஒரு பூர்ணிமா ரகு வந்துட்டு, கோல்டில் மணி இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்படியே பண்ணாலும் என்ன மாதிரி சிச்சுவேஷனில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ வந்து தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரேட்டில் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ரேட்டில் கொரோனாவில் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் மூடி இருந்தது, எல்லாமே வந்து ஒன்றும் பெரிய வியாபாரம் இல்லை. ஆனால் தங்கம் மட்டும் மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். தங்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆகிடும், வேல்யூ இல்லாமல் போயிடும். ஏன்னா இன்றைக்கி தங்கத்தினத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வாங்க முடியாதவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ வேற மெட்டலுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடுவாங்க. இன்றைக்கே நிறைய விஷயம் தங்கத்தை விட அதிகமாக ஜொலிக்கிற மெட்டல்லாம் இன்றைக்கி வந்து உள்ளே வந்துருச்சு.
அப்போ தங்கத்தோட ஈடுபாடுகள் வந்து இந்தியாவில் தான் ரொம்ப அதிகமாக தங்கத்தை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. தங்கத்தோட ஈடுபாடுகள் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். இப்போ இவங்கள மாதிரி முதலீடு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, மெட்டலில் தான் முதலீடு பண்ணணும்னா, தங்கத்தை விட்டுட்டு அவங்க சில்வரில் பண்ணலாம். ஏன் சில்வரில் பண்ணலாம்னா, தங்கம்ன்றது நீங்கள் வாங்குறீங்க வைக்கிறீங்க, இல்லை பீரோவில் வச்சுக்கணும், லாக்கரில் வச்சுக்கணும், இல்லை போட்டுக்கணும், இவ்வளோ தான். இதை தாண்டி வேறு எதுவும் அதை வந்து பெரிய பயன்பாடு கொண்டு வர முடியாது. ரேட்டும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த இன்க்ரீஸ் எல்லாம் ரொம்ப நாள் நிற்காது. பங்கு சந்தை ஏற்றம் ஆரம்பும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கோல்டு மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் சில்வர் அப்படி கிடையாது. சில்வரோட உபயோகம் ஜாஸ்தி. உபயோகம் வந்தால் நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ உபயோகம் அதிகம், அதோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சீக்கிரமாக வந்து அது மேல் நோக்கி போகும். அதனால வந்து சில்வரில் வந்து முதலீடு பண்ணலாம். என்ன கேட்டால் தங்கம் சில்வர் இதில் முதலீடு பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறது பெஸ்ட்டானா, பங்கு சந்தை தான் பெஸ்ட். இன்னைக்கு எஸ்பிஐ, எஸ்பிஐன்றது வந்து ஒரு ஆர்பிஐக்கு அடுத்த ஒரு நிறுவனம். எஸ்பிஐ மேல நம்பிக்கை வைக்க முடியலன்னு சொன்னால் தங்கத்தை நம்பி பிரயோஜனமே இல்லை. அப்போ ஸ்டேட் பேங்க் வந்து பிரச்சனை கொடுக்கும் நம்ம நினைச்சிட்டோம்னா, ஸ்டேட் பேங்க் ஸ்டாக் வந்து இன்னும் 10 வருஷத்துல பிரச்சனை கொடுக்கும்னு நினைச்சிட்டோம்னா, தங்கம் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை கொடுத்துதானே செய்ய போகுது. அப்போ ஆர்பிஐக்கு அடுத்த நிறுவனம் ஸ்டேட் பேங்க். அப்போ ஸ்டேட் பேங்கோட இன்னைக்கு வந்து நீ 1 கிராம் தங்கம் வாங்கணும்னு சொன்னால் 3000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் 300 ரூபாயில் இருக்குன்னா 10 ஷேர் வாங்கலாம். ஆனால் இந்த 10 ஷேர் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள அது எத்தனை மடங்கு ஏறும்னே நம்ம கணிக்க முடியாது. அந்த நம்பிக்கையை நம்ம வந்து நம்ம நாட்டு மேலையும் நம்ம நாட்டு வங்கி மேலையும் வைக்கும் போது அவங்க கோல்டுக்கு போக மாட்டாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நாங்கள் நியூ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதான் இந்த புதுசாக வந்தவங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10,000 ரூபாய் முதலீடு பண்ணி கரன்சி ட்ரேட் பண்ணணும். கரன்சியில் வந்து யூஎஸ்டிஐ என்ன, அந்த கரன்சி ட்ரேடில் வந்து பண்ணும்போது என்னென்னா, லாபம் வந்தால் 1 நாளைக்கு 500 ரூபாய், நஷ்டம் வந்தால் 1 நாளைக்கு 500 ரூபாய், இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு நம்ம கண்டினியூவாக எத்தனை நாள் சம்பாதிக்க முடியுது அதை வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஒரு லாங் டைம் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ்க்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போது இது லாங் டைம். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டிலேருந்து வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாமே ஆன்லைனுக்குள்ளே எல்லாமே வந்துருச்சு. அப்போ இருக்கும்போது இது ஒரு லாங் டைமாக நான் பண்ண போகிறேங்க, இது ஒரு பிஸ்னஸாக நான் எடுத்து பண்ண போகிறேங்கன்னா, அப்போ அதுக்கு உண்டான சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி லாப நஷ்டத்தை கம்மி பண்ணி மெதுவாக பழனே எனக்கு வந்து இது எல்லாமே தெரிஞ்சுன்னா நினைக்கக்கூடாது. இதை வந்து கிராஜுவலாக கற்று, ஆமாம், இங்கே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே சம்பாரிச்சிடணும். இதுக்கு என்ன காரணம், நிறைய யூடியூப்ல அங்கே இங்கே போய் பார்த்து யாராவது சொல்கிறாங்களா, இவ்வளோ சம்பாரிச்சேன் அவ்வளோ சம்பாரிச்சேன்னு பாருங்க, லட்சங்கள் சம்பாரிச்சு, இதெல்லாம் வந்து வீண் கதைகள், இதெல்லாம் வெட்டி கதைகள். சம்பாதிக்க முடியும், பட் உடனே முடியாது. முடியாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, சம்பாரிச்சுன்னு சொல்லுவாங்களே ஒழிய, அவங்க சம்பாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. புரியுதா? இப்போ லைஃப்ல வந்து நான் ஓ வாங்குங்க, இப்போ நீங்கள் சம்பாதிக்கலாம்னு யாரும் வந்து சொன்னதில்லை. ஆனால் சம்பாரிச்ச அத்தனை பேரும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ விட்டுருக்காங்கன்றதை அங்கே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. இது வந்து என்ன ஒரு ஸ்டேஜில் வருதுன்னா, இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக மாறி போயிடும். அதனால் நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா நம்ம எதுக்காக வந்திருக்கும், நம்மளோட விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். நிறைய பேர் இப்போ எங்கிட்ட கேட்குற கேள்வி, என்னங்க திடீர்னு இறங்குறது, திடீர்னு ஏறுது மார்க்கெட் அப்படின்றாங்க. எப்பவுமே ஏற்றத்துலேயே ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருந்ததுன்னா, ஒரு இடத்துல சோம்பேறித்தனம் வந்துடும், ஒரு தேக்க நிலை உருவாயிடும். எந்த ஒரு வெற்றி பாதையில் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம், அதனால தான் நிறைய பணம் சேர்த்தவங்க இமை மணி ஓடி போயிடுவாங்க. வெறுப்பாயிரும், பணத்து மாதிரியே ஒரு வெறுப்பாயிடும் அவங்களுக்கு. அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் உருவாகும். அப்போ ஏற்றம் இருந்தால் அந்த உற்சாகம் போய் சோம்பேறி தனத்துக்கு வந்துடும், இறக்கம் வரணும். வாழ்க்கையில் கூட அந்த இறக்கம் வரும்போது தான் திரும்பி ஒரு பூஸ்ட் உருவாகும், திரும்பி உருவாகும். வெற்றியே வந்துக்கிட்டு ஒருத்தர் பதவியிலே இருந்தால் அவருக்கு அந்த பதவியே வெறுப்படிச்சிடும். ஐயோ அடுத்த முறை நம்ம தோற்று போயிடுவோம்னும் போது தான் திரும்பி ஒரு உற்சாகம் வரும். அந்த இறக்கம் தான் உற்சாகம். அந்த இறக்கம் வரும்போது புதுசாக ஒரு ஆள் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கணும். ஏற்ற இறக்கம் வந்தது சந்தையோட மட்டும் இல்லை, வாழ்க்கையோட விஷயங்கள். இந்தியாவில் யாரும் எதிர்பார்த்தாங்கன்னா, இப்படி கொரோனா வரும், எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கும். இந்த இறக்கம், இந்த இறக்கம் ஏற்றத்துக்கு உண்டான ஒரு அறிகுறி. இது இறக்கம்னா கீழே போயிட போகிறதில்லை. அடுத்த விஷயம் என்ன நடக்க போகுது, அந்த ஏற்றத்துக்கு உண்டான ஒரு அறிகுறியாக தான் இதை நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்புறம் லைக் இப்போ வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இப்போ சொசைட்டியில் ஸ்டாக் மார்க்கெட்னாலே வந்து லாஸ் தான் ஆகும், அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம இதுக்கு உண்டான விஷயம் கூட நம்ம பார்க்கணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எல்லாருமே நஷ்டம் சொல்ற அத்தனை பேரையும் போய் கேட்டீங்கன்னா, அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் என்னன்னு தெரியாதுன்னு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் காது வழியாக
கேட்குற விஷயங்கள், அவர் சொல்லி இவர் சொல்லி அது கேட்குற விஷயங்கள். பங்கு சந்தையில் நஷ்டம் வரும். நஷ்டம் என்ன, வியாபாரத்தை தெரியாமலேயே நான் பணக்காரவனா நஷ்டம் வரதான் செய்யாது. பங்கு சந்தை மட்டும் கிடையாது, எந்த வியாபாரம், நீங்கள் ஹோட்டல் தொழில் ஆரம்பித்து மூணுவங்களும் இருக்காங்க, தங்க கடை ஆரம்பித்து மூணுவங்களும் இருக்காங்க. அப்போ வியாபாரத்தை முதல் தெரியாமல் பண்ணாலும் அது பங்கு சந்தை மட்டும் இல்லை, எந்த வியாபாரத்தையும் ஜெயிக்க முடியாது. ப்ராப்பர் லேர்னிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால். அப்புறம் கார்த்தின் ஒருத்தவங்க என்ன கேட்குறாங்க, கோவிட் சுச்சுவேஷனில் எல்லாமே டவுனாக இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டவுனாக இருக்குது, பட் எப்படி மார்க்கெட் மட்டும் ரைஸ் ஆகிட்டே போகுது? அதுதான், அதாவது இப்போ எல்லாமே டவுனாக இருக்குது, மார்க்கெட் இண்டிவிஜுவலாக தனியாக அதை யாருமே புஷ் பண்ணி ஏற்றலை. அப்போது எங்கே இப்போ எப்படி சந்தை மேல் நோக்கி போயின்ட்டுருக்குன்னா, இன்வெஸ்டர் உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. யார் வராங்கன்னா எஃப்ஐஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க, நம்ம ஊர்ல இருக்கிற டிஐஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் உள்ள வராங்கன்னு சொன்னா சம்திங் ஏதோ ஒரு நியூஸ் உள்ள இருக்கு. அப்ப நம்ம இண்டஸ்ட்ரி எல்லாம் திரும்பி மேல் நோக்கி போகும். அதாவது இப்ப எல்லாம் ஆட்டோமொபைல்ஸ் ஓடல, அது ஓடல, இது எல்லாம் எவ்வளவு நாள் நிற்கும்னு நினைக்கிறீங்க? கூகுள் கூட இப்ப வந்து 75,000 க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்றாரு. இப்ப வந்து ஆப்பிள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. இந்தியாவில் வந்து அதான் சைனாவையும் மறந்து இப்போ இந்தியா வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நாடாக உருவாகுன்ற போகிறதுனால தான் எப்பவுமே எஃப்ஐஸ் எல்லாம் அந்த அந்த விஷயங்கள் வரும்போதே அவங்க முதலீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நம்ம தான் யோசிச்சு மெதுவாக வாங்கலாமான்னு போய் தங்கம் வந்து 500 கிராம் இருக்கும்போது யோசிச்சவங்க இப்போ போய் 3000 வாங்குவாங்க. 3000 வாங்கணும்னா 2500 ஆயிரும். இந்த மாதிரி வாங்கி நம்மளாம் யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள அவங்க வந்து உள்ள வந்துடுவாங்க. இதுதான் விஷயம். அப்புறம் வந்துட்டு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுது, நமக்கு நேரடியாக முதலீடு பண்ண தெரியல, எனக்கு வந்து என்ன பங்கு வாங்குறது எது வாங்குறதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மியூச்சுவல் ஃபண்டில் அதுக்குன்னு அவங்க ஃபண்ட் மேனேஜர் வச்சு அனலைஸ் பண்ணி எந்தெந்த நிறுவனத்தில் நம்ம வாங்கணும் என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம முதல் நம்ம 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா நம்ம 2 லட்சம் ரூபாய் அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் மியூச்சுவல் ஃபண்ட். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுது, மாதம் மாதம் எந்த சந்தை எது மேல் நோக்கி போகும் கீழ் நோக்கி வரும் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. மேனேஜ் பண்ணி அவங்களும் ஒரு டைம் ஃப்ரேம் தருவாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி லாகின் பீரியட்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மெச்சூரிட்டி வந்தோடனே அதை நம்ம போய் எடுக்கும்போது அவங்க நமக்காக என்னெல்லாம் வேலை பண்ணாங்களோ அதுக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை அவங்க நம்ம கையில் கொடுப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நிறைய பேர் டிவி பார்த்துருப்பாங்க, அவ்வளோ பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்ணுற இதுலேயே கீழே டிஸ்க்ளைமர், இது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதுன்னு போடுறாங்க. நான் என்ன சொல்றேன், சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டதை அவர்கிட்ட கொடுத்து அவரு சந்தை நஷ்டமாகனா அவரும் நமக்கு நஷ்டம் தான் பண்ண போறாரு, லாபத்தை பண்ண போறது இல்லை. அதுக்கு பதில் நம்மளே வந்து அந்த பணத்துக்கு மாசம் 2 SBI அவரும் இதை தான் பண்ண போறாரு, மாசம் 2 SBI நம்மளே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நஷ்டம் வந்தா நம்ம தான் முழுசா எடுத்துக்க போறோம், லாபம் வந்தா மட்டும்தான் அவங்க ஷேர் எடுத்துக்க போறாங்க. இப்ப லாபமும் நஷ்டமும் நம்ம பண்ணும்போது, ஆனா நஷ்டம் வரும்போது முழு நஷ்டம் நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்றேன், அப்ப லாபம் வரும்போதும் நம்ம முழு லாபத்தை நம்ம எடுக்கணும்னா அதுக்கு நம்மளே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு மாசம் மாசம் வந்து நம்மளே அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் எஸ்ஐபி சிஸ்டத்துல நம்ம வாங்கி போடும்போது முழு பலனையும் நம்ம அடையலாம். சோ இப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அப்படினா என்ன? அதான் எஸ்ஐபி தான். அதாவது என்னன்னா, மாசம் மாசம் எப்படி நம்ம ஒரு ஆர்டி போடுறோம் அந்த மாதிரி வந்து இதை வந்து மாசம் மாசம் நம்ம வந்து முதலீடு பண்ணுறோம். ஸ்டாக்ல வந்து இப்போ எங்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, அப்போ நான் வந்து இந்த மாசம் வந்து 300 ரூபாயில ஒரு 3 ஷேர் வாங்கி போடுறேன், அவ்வளோதான். அப்போ சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது என்னன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு எதெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அதில் என்ன பண்ணணும், பிரிச்சுக்கணும். இந்த மாசம் நான் கம்யூனிகேஷன் வாங்குறேன்னா அடுத்த மாசம் பேங்க் வாங்கணும், அதுக்கு அடுத்த மாதம் ஃபார்மா வாங்கணும். அப்போ என்ன ஆகும்னா, எல்லா இந்த செக்டார்லையும் நம்ம கலந்து வச்சுக்கும் போது இன்கேஸ் மார்க்கெட்ல அக்கௌண்ட் ஓன் வந்து எல்லாமே ஒன்றா இறங்கிடாது. இப்போ ஃபார்மாலாம் வேலை பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்கணும், எல்லா கம்பெனியும் மேலே போகுது. அப்போ இந்த மாதிரி பிரித்து படும்போது திடீர்னு ஏதாவது ஒரு செக்டர் ஆட்டோமொபைல்ஸ் வச்சுருக்கோன்னா இப்போ ஆட்டோமொபைல்ஸ் மேலே போகாது, ஏன்னா அதோட சேல்ஸ் குறைஞ்சி போச்சு. அப்போது ஃபார்மா மேலே போகும், ஆட்டோமொபைல்ஸ் கீழே வரும்போது நமக்கு அது பேலன்ஸ் ஆகும், அந்த ஃபண்டு வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வரும். அதனால தான் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது. ஸோ ஜீவான் ஒருத்தவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபார்மா செக்டர் வந்துட்டு ஐ மீன் சரியாக போகலங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது ட்ரூவா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபார்மா செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கண்டினியூவாக மேலே போவார், எப்பவுமே நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே கண்டினியூவாக மேலே போயிட்டே இருக்காரு.
எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு தேக்கம் நிற்கும். ஏன்னா ஃபார்மான்றது வந்து நிறைய வந்து கவர்மெண்ட்டோட போகிறது, நிறைய அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ற லைசன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது. இப்போ சன் ஃபார்மா மற்ற ஃபார்மாலாம் வெறும் இந்தியாவில் மட்டும் அவனோட மெடிசன்ஸ் கிடையாது, வேர்ல்டு லெவலில் இருக்குது. அப்பப்போ அங்கே வந்து அந்த பாலிசி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மாறும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு தேக்கம் வரும், திரும்பி போகும். இப்போ கொரோனா வந்து வந்துருச்சு, இப்போ இத்தனை நாள் தேக்கம் மாறினது ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இன்றைக்கி 100%, 200% லாபத்தை கொடுத்துரும். அதனால் வந்து ஃபார்மான்றது இன்றைக்கி வந்து தேவையை வந்து இனிமேல் வந்து ஒரு அதாவது ஒரு அனலைஸ் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு குடும்பத்தில் வந்து எனி ப்ராப்ளம் எது இருக்குதோ இல்லையோ, ஜுரம் இருக்கோ எது இல்லையோ, ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் வந்து 12,000 ரூபாய்க்கு மெடிசன் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எதுவுமே இல்லை, டாக்டர்கிட்டே போனால் கூட 12,000 ரூபாய்க்கு அவங்க வந்து மெடிசன் வாங்குறாங்க. ஆவரேஜ் ஒரு சர்வே சொல்லுது. இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, சுகர் வராமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் அவங்க வந்து தயாரிக்க போகிறாங்க. இப்போ சுகர் வராமல் இருக்கிறதுக்கு தயாரிக்கிறாங்கன்னா எல்லாமே அதை வாங்கி சாப்பிடுவாங்க, எல்லாமே அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், அப்போ அது அது வந்து ஆகும். அதனால் வந்து அந்தந்த பீரியடுக்கு சில நோய்கள் வரலாம் செய்யும், ஃபார்மான்றது தானாக வளரும். சில வரலனாலும் அவங்க சில இடத்துல வர வைப்பாங்க, அதெல்லாமே தானாகவே இண்டிவிஜுவலாக வந்து போயிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு கார்பரேட்டோட விஷயங்களும் இதில் கலந்துருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இப்போ இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஃபார்மா தான் வந்துட்டு பயங்கரமா ஏர்ன் பண்றாங்க, ஆனா எப்படி அது டவுன் ஆகுது? இல்ல இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு, சிப்லா எல்லாம் ரொம்ப நல்லா போயிருக்கு. அதுக்கப்புறம் பா இது கமோடிட்டிஸ் க்ரூட் ஆயில் பத்தி கேக்குறாங்க, அதுல ஏதாச்சும் பூம் வர சான்சஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அதாவது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வந்து பெருசா பூம் வராது. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து சிஸ்டம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலே வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து பொல்யூஷன் ப்ராப்ளம் வரதுனால எலக்ட்ரிக் சைடு போக சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயில் யூசேஜ் எல்லாம் இப்போ குறைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஆயில் யூசேஜ் குறைய ஆரம்பிக்க நமக்கு வந்து பெரிய அளவில் அது நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல. இன்னைக்கு பெரிய பெரிய அந்த உற்பத்தி பண்ணுற நாடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க, அவங்களே இப்போ வேற சிஸ்டத்துக்கு மாறுறாங்க. ஏன்னா அவங்களாலேயே அந்த சேல்ஸ் இப்போ எல்லா கண்ட்ரியும் இன்னைக்கு எலக்ட்ரிக் அந்த மாதிரி எலக்ட்ரானிக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே அது பெரிய அளவில் இருக்கு. க்ரூட் ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதை இன்னும் சொல்லப்போனால் க்ரூட் ஆயிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இவங்க கேட்கறது ஃபியூச்சரை வச்சு கேட்பாங்க, அதாவது ட்ரேடிங்காக கேட்பாங்க. குரூட் ஆயிலில் பண்ணுறதை விட சில்வரில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அதுக்கு நடுவில் இந்த ஷேர் மார்க்கெட் இன்ட்ராடே டைமிங் நிறைய பேருக்கு தெரியாது. இன்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு கரன்சி, எல்லா மார்க்கெட்டுமே 9 மணிக்கு ஆரம்பிக்குது. கரன்சி, கமாடிட்டி, ஸ்டாக் மூணுமே. இதில் வந்து என்எஸ்சி மார்க்கெட், என்எஸ்சி, பிஎஸ்சி மட்டும் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் 3:30 க்ளோஸ் ஆகிடும், சாட்டர்டே சண்டே லீவ். கரன்சி மார்க்கெட் 5 மணிக்கு க்ளோஸ் ஆகும், சாட்டர்டே சண்டே லீவ். கமாடிட்டி மார்க்கெட் மட்டும் நைட்டு 11:30 வரைக்கும், 11:55 வரைக்கும், சம்டைம் அந்த வின்டர் சம்மரில் மாறும், 11:45 வரைக்கும் மார்க்கெட் வந்து இருக்கும். காலையில் 9 மணிலேருந்து நைட் வரைக்கும் இருக்கும். ஏன்னா அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்ததுனால. ஸோ உங்கள் ஃபார்ம்லாம் வந்து எல்லா மார்க்கெட்டும் எல்லா மார்க்கெட்டும் அவங்களே சப்ளை. அப்புறம் அந்த பிட்காயின்ஸ் என்ன எத்தூரியம்மா அதை பற்றி கேட்குறேன். இல்லை இப்போ அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பிட்காயின்லாம் பேன் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, 6 இயர்ஸ் வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அது மாதிரிலாம் போட இருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து அதை பற்றி கண்டுக்காமல் சரி ஏதாவது பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. பட் பிட்காயினில் வந்து இன்னும் அந்தளவுக்கு பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நான் இவ்வளோ சம்பாரித்தேன் அவ்வளோ சம்பாரித்தேன்ன்ற சொல்கிறதெல்லாம் வந்து யாரும் இன்றைக்கி வந்து அது ஒரு ஃப்ரூவாக வந்து காட்டில். இதுலேயே நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இதெல்லாம் ப்ரைவேட் எக்ஸ்சேஞ்சஸ் நிறைய ஸ்கேம் இருக்கும், பணம் கட்ட சொல்லுவாங்க பணம் வராது. நிறைய விதமான இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிட்காயினில் வந்து நிறைய விதமான ஏமாற்று வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், உலகளவில் எங்கேயோ நடக்கிற ஒரு பிட்காயினுக்கு நம்ம ஆர்வம் காட்டுறதுக்கு பதில் நம்ம எக்ஸ்சேஞ்சு நம்மளோட விஷயம், நமக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஒரு மாருதியை பற்றி தெரியும், சன் ஃபார்மாவை பற்றி தெரியும், விஷயங்கள் தெரியும், நம்மளால் அதோட எல்லா விஷயத்தையும் நம்மளால் கேதர் பண்ண முடியும். அந்த மாதிரி இதில் நம்ம போகணும். பிட்காயின்ன்றது ஒரு ஸ்டேஜில் வந்து பிரச்சனையை தான் இங்கே உருவாக்கியிருக்கு. நிறைய பேருக்கு நிறைய பேர் பணம் அதில் வந்து ஏமாந்து போகிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ இப்போ இந்த லாக்டவுனில் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த லாக்டவுனில் நான் இது ஒரே விஷயம் இதுக்கு நான் இந்த நடுவில் இந்த பிரச்சனை ரிலேட்டடாக முதல்ல கேட்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நிறைய இப்போ அடல்ட்ஸ் யங் பீப்புள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, முதல்ல வந்து எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியிலேயே வந்து இந்த MBA கிராஜுவேட்ஸ் எல்லாருமே வந்து இமீடியட்டாக வந்து இதில் வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு ரைட்டான டிசிஷன் நினைக்கிறீங்களா, அவங்களால இந்த மார்க்கெட் இன்னும் வந்து இதுவாகும் பூம் ஆகணும்? நிச்சயமாக இப்போ நிறைய பேர் இப்போ நம்மகிட்டயே நிறைய இன்னைக்கு ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் கிளாஸ் வந்திருக்காங்க, நிறைய வந்திருக்காங்க, ஜாபும் பண்ணுறாங்க, இதுவும் பண்ணுறாங்க. பட் என்னென்னா இதை ஒரு பிஸ்னஸ் இன்னும் சொல்ல போனால் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிற சக்தி ரொம்ப கம்மி.
ஏன்னா நாங்க படிச்ச விஷயம் நாங்க வளர்ந்த விஷயங்கள் எல்லாம் வேற. இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப நிறைய பேர் இன்னைக்கு வந்து பண தேவைகள் அதிகமா இருக்கு, ஒரு சம்பளத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அப்ப தேவைகள் அதிகமாகும் போது அவங்களோட தேடுதல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப தேடுதல் பண்ணும்போது உடனடியா எந்த யூடியூப்ல போனாலும் டக்குன்னு ஈஸியா சம்பாதிக்கிற வழி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிட்காயின், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது. இந்த ஆர்வம் மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த ஆர்வம் வருதுன்னா முதல்ல நம்ம இதுல எப்படி நம்ம வந்து நம்ம என்டர் ஆகணும், இதுக்கு என்ன சிஸ்டம் இருக்கு, முதல்ல வந்து அந்த சிஸ்டம் படி போகணும். சிஸ்டம் படி போகிறதுனால இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து கம்பெனி வேலையும் பார்க்க முடியாம இதையும் பார்க்க முடியாம ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் பிரச்சனை போய் சிக்கனவங்களும் இருக்காங்க. அதுக்கு அதுதான் அந்த என்னன்னா நீங்க யூடியூப்ல பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல, ஓபன் பண்ணவுடனே பினோவா இதில் நீங்க காசு போடுங்க, நிறைய பேர் அதை அட்வர்டைஸ் பண்றாங்க. அது அது எப்படி உங்களுக்கு தெரியுமா? இல்ல நிறைய இப்போ எப்படி புரியல எனக்கு. பினோவா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ஃபாரின் ட்ரேட் இல்ல. ஆமா நிறைய இருக்கு, இப்போ நிறைய ஃப்ரீ பிட்காயின் சிலதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், அவன் ஃப்ரீ பிட்காயின் நமக்கு ஒரு பிட்காயினோட விலை இன்னைக்கு 7 லட்சம் 8 லட்சம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஃப்ரீ பிட்காயின் அவன் ஏன் கொடுக்குறான்? இது வந்து என்னன்னா ஒரு கேம் சைட், அந்த கேம் சைட்டை நம்மளை பார்க்க வைக்கிறதுக்காக நம்மளை இது பண்ண சொல்லிட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னா நீங்க வந்து டெமோ முடிஞ்சிச்சு நீங்க 10,000 கட்டுங்க 20,000 கட்டுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து எடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து வெட்டி வேலை, இதெல்லாம் நடக்கவும் நடக்காது. இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து நிறைய இன்னைக்கு ஆன்லைன்ல வந்து ஏமாற்றும் போது எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது. அவன் ஐபி அட்ரஸ் எல்லாம் நீங்க தேடி போய் எல்லாம் போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பணத்தை எல்லாம் எடுக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு லாஸ்டா ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன், இந்த கேம் பப்ஜி கேம்ல வந்து ஒரு சின்ன பையன் வந்து விளையாட ஆரம்பிச்சு அவனுக்கு விளையாட ஆரம்பிச்சு அதை எப்படி பேமெண்ட் கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அவங்க அப்பாவோட பணம் அந்த அக்கௌண்ட்ல இருந்து 16 லட்சம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. இது எல்லாம் பேப்பர்லயும் வந்தது, டிவில எல்லாம் வந்து ஒரு நியூஸா வந்தது. அப்ப ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இதை போய் நம்ம எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியும், எல்லாமே ஸ்கேம் தான். அப்படி இருக்கும் போது இதெல்லாம் வந்து முடியாது. அப்போ ரியலா நம்ம என்ன பண்ண முடியும்? ரைட், நமக்கு தெரிஞ்ச ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இங்க இருக்கு, செபி இங்க இருக்கு, கரன்சி மார்க்கெட் இருக்கு, எல்லாமே ப்ராப்பரா கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ கவர்மெண்ட் ரூல் படி நம்ம போயிடும் போது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. இது வந்து ஒரு இப்போ யாரோ கேட்டிருந்தாங்க இல்லையா இந்த கொரோனா பீரியட்ல என்ன, இப்ப எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் இதுதான். அப்ப நான் என்ன சொல்லுவேன், இதுதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன் இதுதான் பெஸ்ட்னு சொன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஒரு நெட் இருந்தா போதும், ஒரு சிஸ்டம் இருந்தா போதும், ஒரு 50,000 ரூபாய் பணம் இருந்தா என்னால டெய்லி 2,500 ரூபாய் சம்பாதிக்க முடியும் போது நான் இதைதானே பெஸ்ட்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு ஆளை வச்சு வேலை வாங்குறதே பெரிய கஷ்டம், ஒரு கடை வைக்கிறாருன்னா வேலை வாங்குறது எவ்வளவு கஷ்டம். அப்படி இருக்கும்போது நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு 2,500 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஒரு வேலை நஷ்டம் வந்தாலும் 2,500 ரூபான்ற ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து 20 நாள் ட்ரேட்ல வந்து 15 நாள் டிராபிக்ல இருக்கேன், எனக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய். அதை பத்தி தான் இப்ப கேட்கணும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி இந்த 50,000 போட்டு 2,500, இது வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அந்த ஃபார்முலாஸ்ல எது நம்மளோட மெயின் ஃபார்முலாஸ், இல்லை இப்போ நம்ம வந்து G4 டெக்னிக்னு வச்சுருக்கோம், அதில் வந்து டைம் பேஸ் ஃபார்முலா இருக்கு. டைம் இந்த டைமுக்குலாம் என்ட்ரி பண்ணும், ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒரு டைம் இருக்குது, கண்டபடி என்ட்ரி பண்ணால் அது நடக்காது. இதில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த டைமில் என்ட்ரி பண்ணணும், என்ன ரேட்டில் வாங்கணும், எந்த எது வரைக்கும் போகும், ஒரு வேளை கீழே வந்தால் எவ்வளோ ஸ்டாக் ஆகும், எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதை அவங்க சரியாக ஃபாலோ பண்ணும்போது 20 நாள் ட்ரேட்டில் கண்டிப்பாக 15 நாள் அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. 5 நாள் நான் சொன்ன மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த லாஸை வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் நம்ம ட்ரைனிங்கில் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி இன்னொரு ஒரு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர், நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கணும்? நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் ஆன்லைன் பிஸ்னஸ் தான் அதிகமாகிட்டது. ஸோ நான் நீங்கள் வந்து எல்லாமே எல்லாம் நிறைய விதமான பிஸ்னஸ் பண்ணீங்க அந்த மாதிரிலாம், ஸோ ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி எவ்வளோ பூம் போகும் இனிமேல்? அதாவது இனிமேல் எல்லாமே ஆன்லைன் தான். ஆன்லைன்ல சக்சஸ் ஆகணும்னா அங்க வந்து உண்மை தன்மையா இருக்கும். ஒரு பொருள் வித்தாலும் சரி, எது வித்தாலும் சரி, ஏதோ ஆன்லைன்ல வியாபாரம் பண்ணிட்டோம், இப்போ ஒருத்தர் வாங்கிட்டாருனா திரும்பி அவருக்கு நமக்கு எந்த காண்டாக்டும் இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல ஏமாற்றத்துக்கு நிறைய, நானே கூட நிறைய பார்த்துருக்கேன், இதை வாங்க அதை வாங்க எல்லாம் சொல்றாங்க. பட் அப்படி உண்மை தன்மை இருந்து நல்ல பிராண்ட் கம்பெனிகள்ல நம்ம இது பண்ணும்போது இனிமேல் எல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் தான். இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போகிற பர்சன்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% குறைஞ்சி போயிருக்கும்.
வெளியே போகவே நீ கால் வைக்கவே பயம் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா புது புது வைரஸ் வரப்போகுதுன்றான், அது வரப்போகுது இது வரப்போகுதுன்னு சொல்லும் போது அப்போ வெளியே போற கூட்டங்கள் வந்து குறையதான் ஆரம்பிக்கும் போது. இப்போ வந்து திடீர்னு நிறைய கூட்டம் கூட காட்டுறாங்க, திடீர்னு நிறைய பேர். இது வந்து என்னன்னா இத்தனை நாள் அப்படியே கட்டி போட்டதுனால வர ஒரு தன்மை இது. அதுல இருந்து யாராவது அஃபெக்ட் ஆகி தெரிஞ்சு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆனோன்னு இவங்க வந்து தானாவே சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்போ இது வந்து இனிமேல் எல்லாமே ஆன்லைன் தான். அப்போ இது வந்து நல்ல உண்மைத்தன்மை இருக்கணும், நல்ல பொருள் விற்கணும். அந்த மாதிரி உண்மைத்தன்மையோட நல்ல பொருள் விற்கிறவங்களுக்கு இந்த 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 பீரியட் அவங்களுக்கு வந்து ஒரு பீக்கா அமை. ஸோ வந்துட்டு இது விச் விஷுவல் ட்ரேடிங் மெத்தட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி கேட்குறாங்க. அண்ட் யாரோ மிஸ்டர் அன்பழகன் ஒருத்தவங்க இண்டிகேட்டர்ஸ் பற்றி கிரியேட் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், அது எப்படி நாங்கள் ஓகேயான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இல்லை, அதாவது இண்டிகேட்டரை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். மூவிங் ஆவரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மூவிங் ஆவரேஜ், அப்போது மூவிங் ஆவரேஜ்ன்றதுன்னா ஒரு ஆவரேஜ் மூவ் ஆகுனா அது மூவிங் ஆவரேஜ் மூவ் தான் ஆகும். இப்போ மூவ் ஆகாத இடத்துல அந்த மூவிங் ஆவரேஜ் ஒர்க் பண்ணார். இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மேலே போயிட்டே இருந்ததுன்னா ஆவரேஜ் மூவ் ஆகி கூடவே தான் போயினே இருக்கும். அது ஒன்று ரெண்டு மூணுக்குள்ளேயே இருக்கும்போது அந்த ஆவரேஜ் அது வந்து மூவ் ஆகாது, அதுக்குள்ளவே தான் இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அவங்கவுங்க ஒன்று இண்டிகேட்டர்ஸை வந்து பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேடிங் அவரோட ஐடியா தான் மெயின். அந்த டைம்ல நம்ம என்ன முடிவு எடுக்க போறோம்ன்றது தான் மெயினே வழிய. அந்த இண்டிகேட்டர்ஸோ மற்ற எந்த விஷயம், ஏன்னா இன்னைக்கு இண்டிகேட்டர்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய நீ கூகுளில் போயிட்டு இருந்தோம்னா என்னெல்லாம் வேணுமோ அது அத்தனையுமே கிடைக்குது. பட் இதையெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ண முடியும்னா இன்னைக்கு எல்லாருமே ஈஸியாக பணக்கார ஆகிட்டுருக்கலாம். பட் இவ்வளோ இருந்தும் எல்லாருமே லாஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு க்வெஸ்டின் வந்து இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் தான் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ இதையெல்லாம் தாண்டி சந்தை வந்து போயின்னு இருக்கு. அப்போ அந்த டைம் எப்பவுமே வந்து அந்த மூமெண்ட்ல என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இன்னைக்கே நான் டிசைட் பண்ணிட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம், இல்லை இன்னைக்கு இந்த இண்டிகேட்டர் நாளைக்கு எப்படி ஒர்க் பண்ண போதுன்னா, நாளைக்கு சந்தை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இண்டிகேட்டர் ஒர்க் பண்ண போகுது. நாளைக்கு ஃபிளாட் ஆஃப் சந்தை இருந்ததுன்னா இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணாது. மூமெண்ட் நல்லா இருந்தால் இண்டிகேட்டர் ஒர்க் பண்ண போகுது. அப்போ அதை வைத்து நம்ம வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. எந்த இண்டிகேட்டர்ஸும் எவ்வளோ பெரிய ஆள் இண்டிகேட்டர்ஸ் அதில் போட்டிருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக அது நமக்கு பயன்படாது. ஸோ உங்களோட ஃபார்முலாஸ் நம்ம டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து டோட்டலாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளோட ட்ரேட் பண்ணி நான் லாபம் பார்த்ததுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். அதுதான் மெயின். எப்படி பண்ணணும்ன்றது ரொம்ப சிம்பிள். இன்னொன்று இப்போ என்ன எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிக்காதவங்க எல்லாம், வில்லேஜ்லேருந்து வர்றவங்க, படித்தவங்க எல்லாமே வராங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும். ஏன்னா பணம் போட்டுட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இது கட்டாவதா பாருங்கள் அது கட்டாவதா பாருங்கன்னா அவங்களால முடியாது. பெயின் இருக்கும், பயம் இருக்கும், இறங்கினா பயம் இருக்கும். அப்போ அவங்களுக்கும் அது புரியுற மாதிரி இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அதனால தான் நம்மளோட பேரே வந்து அந்த சிம்பிள் ட்ரிக்ஸ்னு வச்சதுக்கு காரணமே வந்து அந்த ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போது அந்த நேரத்துக்கு அந்த பெயின் இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம முடிவெடுக்கிற நேரத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். எந்த இண்டிகேட்டரும் எதையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரைஸ் தான் ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சந்தை வந்து மேல் நோக்கி போகணும்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கணும், வால்யூம் நடக்கணும். இந்த ரெண்டும் இல்லைனா எந்த இண்டிகேட்டரும் யூஸ் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, பிரைஸ் மேலே போவாது, தேங்க போகுது, அந்த ஸ்டாக் தேங்க போகுது. அப்போ அந்த மூவ் ஆகிறது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா நாளைக்கு சிப்பிளா மூவ் ஆகுமான்னு இன்னைக்கு நான் முடிவு பண்ண முடியாது. நாளைக்கு மூவ் ஆகும் போது தான் நான் அதை முடிவு எடுக்கணும். ஓகே, இது மூவ் ஆகுமா, இது எவ்வளோ தூரம் போக போகுது, இது கீழ் நோக்கி வருமானது நான் நாளைக்கு தான் முடிவு எடுக்கணுமே வழிய எந்த இண்டிகேட்டரும் வந்து முடிவு பண்ணி முதலே சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து எது பெஸ்ட்டு, எதில் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஐடியா கிடைக்கும்? இப்போ நிறைய இருக்குது, எதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை, அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு அந்த மூமெண்ட்டில் அவங்க என்ன எடுக்கணுன்றத நம்ம அந்த ட்ரைனிங்கில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதுதான் வந்து நம்ம உங்களுக்கு இப்போ வந்து நம்ம உங்கள் ஃபார்முலாஸ்லாம் இப்போது சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ணி அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். இது வந்து இந்த லைவ் வந்து நம்மளோட ஃபார்முலாவோ சொல்லி கொடுக்குறதுக்கோ இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொருள் விற்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த பொருளையும் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்கன்னு நம்ம விற்கல. இப்போது நான் ஒரு நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீங்கன்னா நான் வாங்கினா உங்களுக்கு லாபம் அவ்வளோதான். பட் இது அப்படி கிடையாது, அவங்க கற்றுக்கிட்டால் அவங்களுக்கு தான் ஃபியூச்சர் லாபம். அதனால் தெரிஞ்ச விஷயத்தை சக்ஸஸ் விஷயத்தை ஒருத்தர் சொல்லி கொடுக்குறதே பெரிய விஷயம், புரியுதா? அதனால் யாரும் அந்த லைவ்லையும் தவறாக நினச்சிடக்கூடாது, இதுக்காக தானோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இல்லை. இல்லை, இது இது வந்து ஒரு நல்ல எண்ணம். என்னென்னா இப்போ இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து ஃபினான்ஷியலாக நிறைய டவுனில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆன்லைனில் எதாவது பண்ணணும்னு தோணுது. ஸோ இதனால ஏர்ன் பண்ணி அவங்க வந்து இதை லைக் பெருசாக ஆக்கி கொண்டு போனாலும் அது நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இப்போ நம்ம அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா
யூடியூப்பில் வர்றதை பற்றியோ மற்றவங்க நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் அவ்வளோ சம்பாரிச்சேன்றத பற்றியோ நீங்கள் வந்து போய் ஏமாறுறத விட இந்த பிட்காயின் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இதெல்லாம் போகிறத விட ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம சிஸ்டம் என்ன சொல்கிறோம், என்எஸ்சி என்ன சொல்லுது, பிஎஸ்சி என்ன சொல்லுது, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா நம்ம எது நடந்தாலும் லாபமும் நஷ்டமும் இங்கே போய் கேட்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஓப்பன் பண்ணிட்டு அவன் டிஸ்க்ளைமர் போட்டுருப்பான், எது வந்தாலும் யூஎஸ் கோர்ட்டுக்கு வாங்கணுமா யூகே கோர்ட்டுக்கு வாங்கணுமா, இங்கே 20 லட்சம் ரூபா லாஸ் ஆகிடுங்க அந்த கோர்ட்டுக்கு போக முடியுமா? எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து இருந்தால் இங்கே தான் நம்ம யாருக்கிட்டனா போய் ஒரு செவியில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நிறைய விதமான விஷயங்கள் இருக்காங்க. இங்கே இருக்கிற சிஸ்டம் படி அவங்க ஒர்க் பண்ணும்போது, அதுவும் நான் சொன்ன மாதிரி கரன்சி மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து கண்டிப்பாக இன்றைக்கி என்னோடய 30 வருஷம் அனுபவம் நீங்கள் சொல்லும்போது நான் யோசிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாள் சிஸ்டம் உட்காரும் போதும் இன்றைக்கி நான் புதுசுன்னு தான் உட்காரேன். ஏன்னா நேற்றோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்றைக்கி கையை கொடுக்காது. சில வியாபாரங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ், சில விஷயங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பயன்படும், சில விஷயங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோ. நாளைக்கு நான் ஜீரோ, இப்போ நான் ஜீரோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு காலையில் உட்காந்தவொடனே எனக்கு வர்ற ஐடியா வச்சு தான் நான் வந்து பண்ண முடியுமே ஒழிய நேற்று இருந்த மாதிரி நாளைக்கு மார்க்கெட் இருக்க போகிறதில்லை. இப்போ ரியலாக விஷயம் என்னென்னா நான் டெய்லி டெய்லி ஜீரோலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். அந்த ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் போது நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், என்னோடய சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கு. நான் அப்ராட்லேருந்தும் ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்குறேன். தாராளமாக பண்ணலாம், அந்த டைமிங் மேட்டர்ஸ். தாராளமாக பண்ணலாம், நம்ம இந்தியா டைமிங்க்கு அவங்க கரெக்டா இது பண்ணா அவங்க எழுந்துக்கணும். நான் துபாயில இருந்தப்ப எழுந்துக்கலையா? நீங்க 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவீங்கன்னா அதே மாதிரி இது பேசிக் குவெஸ்டின். இப்போ ஒருத்தங்க வந்து ட்ரேட் பண்ண போறேன்னா பேசிக்கா அவங்க என்னென்னலாம் கிரியேட் பண்ணோம் டிமேட் அக்கௌண்ட் அந்த இன்ஃபர்மேஷன். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்லேயே அவங்க வந்து டிமேட் ஓப்பன் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன கேட்பாங்க? ஐடி ப்ரூஃப், அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், இதே மாதிரி சிஸ்டம் தான். பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. அதுபடி அவங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி முதல் வந்து இப்போ நான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மாதம் 50,000 சம்பளம் இருந்தால் டெய் மாதம் ஒரு 500 ரூபாய் முதல் இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கணும். அதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு முதல் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேடுக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும். இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் ட்ரேடராக இருக்கக்கூடாது. ஒரு ட்ரேடர்லாம் இருக்கணும்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து எல்லாரையும் இதில் வந்து வாங்கியும் விற்கலாம், வித்துட்டும் வாங்கி தரலாம். அது பையன் செல் செல்லுன்னு பையன் இருக்குது. அதனால் வந்து நிறைய குழப்பங்கள் உருவாகும். அதனால் ஒரு வீட்டில் வந்து ஒரு ட்ரேடர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு பண்ணணும். அதாவது இதில் நிறைய விஷயம் என்னென்னா மனசளவில் நிறையா தன்னை வந்து மாற்றிக்கணும். வராத பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்த பணத்தை வந்து விட்டுறக்கூடாது. வராத பணம் நமக்கு உபயோகம் இல்லை, வரப்போகிற பணம் ரைட், இதுதான் என்னோடய லிமிட், இது வந்துருச்சா நான் சிஸ்டம் க்ளோஸ். மேல்கொண்டு அதாவது சொல்லுவாங்க, இந்த சூதாட்டத்தில் வந்து ஜெயிச்சுட்டா விடமாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பட் ஜெயிச்சுட்டா விடமாட்டாங்க, இல்லை ஜெயிச்சவங்க வரமாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா பணம் இல்லாதப்ப அவங்களோட விஷயம் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா ஓகே, அந்த பணத்தை வச்சு ஆட்டம் போடுன்னு இருக்கிற எல்லா பணத்தையும் விட்டுருவாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க எல்லா விஷயத்துக்கும் ஈஸியாக ரொம்ப அடிக்ட் ஆகிடுறவங்கலாம் இருக்காங்க. சில விஷயங்களுக்கெல்லாம் டக்குன்னு அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த வியாபாரம் செட் ஆகாது. இந்த வியாபாரம் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும், ரூல் இருக்கணும், மிலிட்ரி ரூல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே விஷயம் இப்போ வந்து இந்த விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து நம்ம உங்கள் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அப்ளிகேஷனாக. ஸோ அது என்ன மாதிரி அப்ளிகேஷனாக இருக்க போகுது, அதை பற்றி வச்சுக்கணும். இது வந்து ஆட்டோ ட்ரேடாக வரப்போகுது, அதுவே ஆர்டர் போட்டுக்கும், பைசல் பண்ணிக்கும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நிறையா பணம் வச்சுருக்கிறவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது, ஏன்னா அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 ட்ரேட் பண்ணணும். அந்த 10 ட்ரேடில் வந்து ஆவரேஜாக 7 ட்ரேட்னாக்கும் 3 ட்ரேட் போய் நெட்டாக அவங்க வந்து ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. பட் நான் சின்ன அமௌண்ட் தான் போட்டு பண்ண போகிறேன்றவங்க இந்த மாதிரி ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வரும்போது என்னென்னா அது பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கும். என்ன பெனிஃபிட்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே வந்து பைசல் எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி அதுவே எடுத்து அதுவே வந்து ஆர்டர் போட்டுக்கிறதுலேருந்து எல்லாமே அதை பார்த்து நிறைய லைவ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் லைவ் ட்ரேடிங் பண்ணால் யூடியூப்பில் நம்ம லைவான அவங்களுக்கு வந்து எவ்வளோ 1,000, 50,000, 1 லேக் சம்பாதிக்கிறேன் அந்த மாதிரிலாம் நிறையா போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதெல்லாம் அதாவது லைவ் ட்ரேடுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணும்போது காட்டணும், அதுதான் லைவ் ட்ரேட். இவங்க முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுறது லைவ் ட்ரேட் கிடையாது. ஏன்னா இதில் நிறைய டம்மி அக்கௌண்ட்லாம் இருக்குது.
அக்கௌண்டே இல்லாம என்னால ஒரு அக்கௌண்ட் பண்ணி அதை நான் ப்ராஃபிட் ஏன்னா அங்க வந்து மணி டிரான்சாக்ஷனே இருக்காது மணி டிரான்சாக்ஷனே இருக்காது இப்போ நீங்க வந்து ஒரு ஃபாரின் சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்னு இருக்கும் நீங்க எப்படி ரியல் அக்கௌண்ட்ல பண்றீங்களோ அதே மாதிரி அதுல அட்ஜர் இருக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது ஆனா அதுவும் அப்படி கிடையாது லைவ்ல வந்து நம்ம என்ன பண்றோம் எப்படி பண்றோம்ன்றது லைவ்ல வந்து பண்ணணும் லைவ்ல வந்து கொடுத்துட்டு அவங்களும் நம்மளோட ஜாயின் பண்ணி அந்த லைவ் ரூம்ல இருந்து பார்க்கும்போது அது ரியல் வந்து அவங்களுக்கு இது நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்ல லைவ் ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் இப்ப ஜீரோ knowledge இருக்குன்னு சொல்றாங்க சில பேருக்கு இப்ப நீங்க என்ன சொன்னாலுமே சில பேருக்கு தெரியாது அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் சோ அவங்களுக்கு நீங்க ட்ரெய்னிங் எடுப்பீங்களா நிச்சயமா நிச்சயமா அத எப்படி நீங்க ட்ரெய்னிங் எடுப்பீங்க பேசிக் knowledge தனியா தெரிஞ்சவங்களுக்கு எப்படினு அது சொல்லுங்க அதாவது தெரிஞ்சவங்களுக்கு நேரடியா நம்ம டெக்னிக் போய்டுறோம் தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்னா என்ன பையன் செல் என்னன்னா செல்லன் பையன் என்னன்னா மார்க்கெட் எப்படி வர்க் பண்ணுதுன்றத சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் டெக்னிக்கல் சொல்லி கொடுத்துட்டு அவங்க அப்புறம் மெதுவா கரன்சிக்குள்ள ஆரம்பிக்க வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு வரணும் சோ இப்ப இந்த லாக் டவுன்ல நீங்க வந்துட்டு ஆன்லைன் கிளாसेस எடுப்பீங்களா கண்டிப்பா கண்டிப்பா எடுக்கறோம் அதே மாதிரி இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா எடுத்த உடனே வராங்களா ரைட் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் நிறைய முறை சொல்லிருக்கேன் எல்லா வியாபாரமும் எல்லாருக்கும் செட் ஆகாது புரிஞ்சிக்கிற சக்தி என்பது எல்லாருக்கும் ஆசை இருக்கும் எல்லாருக்கும் உடனடியா சம்பா ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கான்றது தெரியாது அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது சின்ன அமௌண்ட்ல தான் ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த பிசினஸ் நமக்கு செட் ஆகலன்னு விட்டுட்டு போயிடலாம் எடுத்த உடனே அவங்க நிறைய பணம் போட்டாங்கன்னா பிசினஸ் செட் ஆகலாம் கூட திரும்பி தொலைச்ச இடத்துலயே தேடணும்னா நிறைய இப்போ நிறைய பாத்தீங்கன்னா அந்த லாட்டரியில இருக்கிற லாட்டரியிலேயே இருந்துகிட்டே இருப்பான் ரேஸ்ல இருக்கிற ரேஸ்லயே இருந்துகிட்டு இருப்பான் என்ன காரணம்னா அவன் பெரிய அளவுல அங்க பணத்தை இழந்துடுறான் அவனுக்கு வேற எதுவும் சோர்ஸே தெரியாது அப்போ பிட்ட இடத்துலயே அவன் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான் அதே ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுங்க ஒரு பஞ்சர் கடை ஆரம்பிக்கிறான் ஒரு 1000-2000 ரூபாய் ஒரு பஞ்சர் கடை வந்து ஒரு 2 டயர் அதனால வச்சுக்கிட்டு ரோட்ல உட்காரலாம் திடீர்னு நாங்க யாரும் வரலாம் அதை தூக்கி போட்டு வேற பிசினஸ் டிவிக்கு போயிடலாம் அப்ப என்னன்னா ஈஸியா வந்து பிசினஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே அதிகமா போட்டு பிசினஸ் புரியாம நஷ்டம் பண்ணிட்டாலும் திரும்பி திரும்பி அந்த மாதிரி இப்ப சுத்தரவங்க தான் நிறைய பேர் இங்க இருந்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுதான் நம்ம எல்லாமே ட்ரைனிங்ல நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஓகே இந்த ஜீரோ நாலேஜ் பத்தி தான் ஜீரோ நாலேஜ் பத்தி ஒருத்தங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா இதை பத்தி அவங்க வந்து 24 தான் கூட எனக்கு வயசு பட் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்களை ஆயிரத்தெட்டு பேர்கிட்ட சுத்திட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணா சொல்லி கொடுக்கும்போதே அவங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும் இது இப்படி பண்ணா என்ன அப்படி அவங்க ஒரு கோணத்துல யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்ப ஜீரோ நாலேஜ் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஈஸியா அவங்க வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான விஷயம் தெரியாது இப்ப நான் என்ன சொல்றனோ அது மட்டும்தான் அவங்க அதுக்கு அடுத்த சந்தேகங்கள்லாம் அவங்க என்கிட்ட தான் கேட்க ஆரம்பிப்பாங்க அப்ப அவங்களை வந்து ஈஸியா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஓகே மோஸ்ட்லி வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு பிங் பண்ணுங்க டிஎம் பண்ணுங்க அது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி அப்பா வந்து ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க ஸோ பேசிக் அட்வான்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் யூ கேன் டிஎம்எஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கான என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம் இந்த லைவ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஏன்னா இன்னும் ஏன்னா இது ரொம்ப நாள் கழிச்சு வேற லைக் நாங்கள் வரோம் ஸோ அதனால லைக் லைக் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ